கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மர வியாபாரி வீட்டின் பூட்டை உடைத்து 70 சவரன் தங்க நகை மற்றும் 40,000 ரூபாயை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். ஜோதிநகர் டி காலனியில் வசித்து வரும் மர வியாபாரி தங்கவேல் என்பவர் தனது குடும்பத்துடன் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளார். அப்போது இவரின் உறவினர் ஒருவர் டி காலனி வழியாக சென்றபோது தங்கவேல் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் கிழக்கு காவல் நிலைய போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குருவாயூரிலிருந்து தங்கவேல் வந்த பிறகுதான் வீட்டின் பீரோவில் இருந்த 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கடந்த ஓராண்டில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்ல முடியாமல் அச்சத்தில் உள்ளனர்.